ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக பாஷாவும் நானும் அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணி நடத்தியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில் வந்து நிறைய நடிகர்கள் கலந்துக்கிட்டு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி பேசியிருந்தாங்க. தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடன் நடித்த அனுபவம் பற்றியும் பேசியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில் நடிகர் கார்த்தி, அதாவது சூர்யா அவர்களுடைய தம்பி கார்த்தியும் கலந்துக்கிட்டு பேசியிருந்தாங்க. அந்த சமயத்தில் அவர் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி என்ன பேசினார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தலைவர் எப்போதுமே பழகிறதுக்கு எளிமையான நபர், அதாவது எத்தனை புகழ் பேர் எல்லாம் சம்பாதிச்சாலும் அவர் வந்து மற்றவங்ககிட்ட பழகும்போது அவ்வளோ எளிமையாக தான் பழகுவார். பருத்தி வீரன் படத்தை பார்த்துட்டு என்னை வந்து அவர் கட்டி பிடிச்சதை என்னால் மறக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டேட் அவார்ட் ஃபங்க்ஷனில் வந்து பருத்தி வீரன் பற்றி நான் பேசியே ஆகணும் அப்படின்னு என்னை பற்றியும் பிரியாமணி பற்றியும் பேசியதை என்னால் மறக்கவே முடியாது. அவருடைய ரியல் வாழ்க்கையில் இவ்வளோ எளிமையான நபர், அதே மாதிரி அவருடைய சினிமா வாழ்க்கையில் பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு மேஜிக்கான ஒரு மனிதர். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 தலைமுறைக்கும் அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும், அதாவது அந்தந்த குழந்தைகள் பிறந்து வளரும் போதும் கூட தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை தான் எல்லாருக்குமே பிடிக்குது. அவருடைய அந்த ஹேர் ஸ்டைல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குது. ஆக்சுவலாக ஒரு முடியால் கூட ஒருத்தரால் மாஸ்க் காட்ட முடியும் அப்படின்னா அது தலைவரால் மட்டும்தான் முடியும். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு கொஞ்சம் முடி குறையும் போது என் ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் சேவ் பண்ணிக்கிட்டாங்க அந்த இடத்துல தலைவர் மாதிரி ஹேர் ஸ்டைல் வரணும் அப்படிங்கிறக்காக. அந்த மாதிரி வெறித்தனமான ரசிகர்கள்லாம் தலைவருக்கு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து ரஜினி சாருக்கு வந்து ஹேர் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேவ் பண்ணிட்டாங்க தலையை ரஜினி சார் ஹேர்ஸ்டைல் வரணுங்கிறதுக்காக. இன்னொரு விஷயம், சினிமாவில் நம்ம இன்றளவும் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம்னா கண்டிப்பாக அதில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரெஃபரன்ஸ் இருந்தே தான் தீரும். ஏன்னா அவரை மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அவருடைய மாஸுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துட்டு இருந்தது. ரஜினி சார் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு, அமைதியாக உட்காந்து அவர் பாட்டுக்கு பார்த்துட்ருக்காரு. திடீர்னு தலையை மட்டும்தான் அப்படி கோதுறாரு. உடனே பார்த்தீங்கன்னா அரங்கமே அதிருது. அந்தளவுக்கு ரசிகர்களின் கரகோஷம் கூச்சல்கள்லாம் பயங்கரமாக இருந்தது. அதுதான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய மாஸ். ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனில் ஞாபகம் இருக்குது, ரஜினி சார் சும்மா உட்காந்துட்டே இருந்தார், யாரோ பேசிட்டு இருந்தாங்க ஸ்டேஜில், திரும்ப ரஜினி சார் தலையை கோதுனார், ஃபுல் க்ரௌடு கிளாப், அப்படி எல்லாரையுமே கட்டி போட்டது ரஜினி சார். அதிசய பிறவியில் கூட தலைவர் ஒரு டைலாக் சொல்லுவார், அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தால் இதே முகம் இதே முடியோட பிறக்கணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த ஹேர் ஸ்டைல் வந்து எல்லாராலும் ரசிக்கப்படுது அப்படின்னு கார்த்தி வந்து அந்த பேட்டியில் சொல்லியிருந்தார்.